ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திருமந்திரத்தோட வாழ்வியல் யோகத்தோட ஒரு நல்ல பதிவு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது சித்த பெருமார்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரே ஒரு கோட்பாடு வந்து அன்பு. அன்பு ரெண்டு வகையாக இருக்குது. சராசரி நம்ம பார்க்குறோம்ல, நான் உங்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்ட்டு, அதெல்லாம் உண்மையாகவே போய். அன்புன்னா ஒரு நிலை, அதை புரிஞ்சிக்கிட்டா போகிறோம். அன்புனா ஒரு நிலை, அந்த நிலை அடைஞ்சிச்சுன்னா நான் பெரிய நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன், கம்மி அனுபவிச்சிருக்கேன், இதை எல்லாமே அதில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இந்த நம்ம இந்த பாடலை பார்க்கலாம். அந்த பாடல், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகளார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எவ்வளோ அழகான பாட்டு. அதாவது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ரெண்டு வகையான அன்பு. இது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. அந்த நிலையின்ற அன்புன்ற நிலையை உணர்ந்துட்டோன்னா அந்த அன்புக்கு பின்னாடி எல்லாம் வல்ல இறைவன் சிவபகவான் தான்ன்றது வந்து புரிஞ்சிடும். இப்போ சராசரி என்ன நினைப்பாங்க, அன்பாக இருந்தால் ஏமாளி, அன்பாக இருந்தால் சரியில்லை, நான் வந்து ஏமாளியாக இருக்கேன், அதனால் நான் வந்து காரசாரமாக இருப்பேன்ன்ற சொல்கிறாங்க இல்லையா. அது என்றைக்குமே லாங் ரனில் அது ஒத்து வராது. நம்மளை ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அன்பாக இருக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் பெஸ்ட்டு. நம்மளை வந்து ஏமாளியாக இருக்க சொல்ல, நம்மளை ப்ரொடக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அன்பாக இருந்தோம்னா அது கண்டிப்பாக இந்த ஒரு பாடலோடைய ஜூஸ் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறாங்க, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அந்த உண்மை புரியாத வரையும் நமக்குள்ள அந்த மெய்யுணர்வு கிடைக்கலன்னு அர்த்தம். அதுதான் அவங்க அறிவிலார் சொல்கிறாங்க, திருமலை பெருமான். ஆனால் அதே இதை மேலே மேலே போனோன்னு வச்சுக்கோங்களேன், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின், அன்பு சிவம்னு தெரிஞ்சிச்சு, அன்பு நிலையை கொண்டு வந்துட்டோம், அன்புன்ற அந்த பக்குவத்துக்கு வந்துட்டோன்னா பா ஆனந்தம்பா, நான் எனக்குள்ளேயே அமைதியாக இருக்கேன், அன்பாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், நான் அன்பு கொடுக்கும் ராஜாவாக இருக்கேன், நான் அன்பு கொடுக்கும் ராணியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க. அதுதான் நிலை. அந்த விஷயத்தை நான் பல வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன் பல பேர்கிட்ட. ஏன் அன்பை கொடுக்க மட்டும் செய்யுங்க, இல்லை எதிர்பாருங்க, எதிர்பார்த்து அதனால் பாதிப்பானீங்கன்னா நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க. அதாவது இந்த குறைஞ்ச அன்பு நிறைஞ்ச அன்பு கான்செப்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு கதை, ஒரு காலத்தில் ஒரு ஊர், ஒரு கிராமம், அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு பெரிய மரம், இந்த மரத்துக்கீழே ஒரு சின்ன பையன் வந்து விளாடுவானா, அந்த சின்ன பையன்கிட்ட அந்த மரம் வந்து அவ்வளோ பாசமாக இருக்குமா, தான் பையன் மாதிரியே பார்த்துக்குமா. அதே சின்ன பையன் கொஞ்சம் வளர்ந்து காலேஜ் போகிற லெவலில் வரும்போது சோகமாக அந்த மரத்தில் உட்காந்துருப்பானா, அந்த மரம் கேட்குமா, மகனே உனக்கு என்ன பிரச்சனை, அவன் சொல்லுவானா இல்லை நான் காலேஜ் போகிறதுக்கு ஃபீஸுக்கு பணம் இல்லை என்ன பண்ணுறது, அப்போ மரம் சொல்லுமா என்னை பாதியாக விட்டிடு, அதில் ஒரு பணம் வரும், அதை நீ வச்சு காலேஜ் சேர்ந்துரு. அந்த பையன் இல்லையே அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காதா இன்னும் கேட்பாங்களாம் அந்த தம்பி அந்த மரத்துக்கிட்ட. மரம் சொல்லுமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ முதல்ல காலேஜுக்கு போய் சேருட்டு இன்னொன்று அந்த மரத்தை வெட்டி அதை வைத்து காலேஜ் போயிடுவானா. அது மரம் ஆனால் அந்த தன் பையன் வரலையே வரலையேன்ட்டு கொஞ்ச நாள் வராமல் இருப்பாராம், வரலையே வரலையேன்னு அதே ஒரு யோசனையிலே இருப்பாப்பிலையாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வருஷம் கழித்து திருப்பி வருவாப்பிலையாம். திருப்பும் அதே சோகமாக இருக்கும்போது என்ன மகனே இப்போ உனக்கு என்ன சோகம், காலேஜெல்லாம் முடிஞ்சிச்சா நல்லா, ஆ முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு, வேலைக்கு போனோம், நான் வேலைக்கு போகிறதுக்கும் எனக்கு வந்து இவ்வளோ தொகை தேவைப்படுது. அப்போது அந்த தாய் மரம் நினைக்குமா, சரி இன்னும் என்னை வந்து தரமட்டமாக வெட்டிடு, அதை விற்று நீ வந்து அந்த தொகையை கொடுத்து வேலைக்கு சேர்ந்துரு. நான் சொல்லுவானா ஐயோ அப்படின்னா நீங்கள் வந்து மரமே போயிடும், எனக்கு வந்து ஒன்றும் புரிய எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலன்னு போது, இல்லை எனக்கு கொஞ்சம் உயிர்த்தன்மை இருக்குது, கீழே கீழே நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முளைச்சி வந்துடுவேன் நான், அதனால் நான் சமாளிச்சிக்கிறேன்னு ஒன்று மனசு வருத்தப்பட ஏதோ ஒரு மனம் இல்லாமல் அந்த மரத்தை வெட்டி மிச்சத்தையும் ஏதோ பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா. இருந்தாலும் அந்த தாய் மரம் எப்படா வருவான் 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 வருவான்னு பார்த்துட்ருப்பாங்களாம். திருப்பியும் வருவானா சில வருஷம் கழித்து, வந்துட்டு திருப்பியும் சோகத்தில் இருப்பானா, இப்போ என்ன பிரச்சனை, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரே பிரச்சனை, அவள் ஏதோ என் சில செலவுகளுக்காக என்கிட்ட பணம் கேட்குறாங்கிட்டே இல்லை, பல லட்சங்கள் போகுது. இன்னொன்று மரம் சொல்லுமா,
அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த என்னுடைய அடிமட்டத்தை என்னை வெட்டி நொறுக்கி அதில் உள்ள சில ரொம்ப விலைமதிக்க முடியாத வேர்கள்லாம் இருக்குது என்கிட்ட, நீ அதை விற்று, நீ அதோட இது பண்ணிக்கணும்னு அவன் அப்போ அழ ஆரம்பிச்சிருவானான். ஐயோ, எனக்காக ஒரு தாய்மை உலமாக கொடுத்து 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 கடைசியில் உங்களையே நான் வந்து இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி அழுறதா அந்த கதை முடியும். இது கதைக்காக மட்டும் இல்லை, கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு சுகம், அதனால் அந்த கதை அப்படி இருக்குது. அந்த தாய்மை உணர்வில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த பூமி 1000 மைல் வேகத்தில் சுற்றுது தானே. சூரிய பகவான் நான்ஸ்டாப்பாக நமக்கு கரெக்டாக நமக்கு தேவையான விஷயத்தை கொடுக்குறாங்க. மூன் அந்த 28 டேஸ் சைக்கிளை கொண்டு வருது. காற்று வந்து அழகாக அதோடய வேலையை செய்து. ஒரே ஒன்று நமக்கு பிரச்சனை என்னென்னா, நம்ம மனிதர்களுக்குள்ள ஒரே சேலஞ்ச், நமக்குள்ள நம்ம மனசே நமக்கு எதிரி. அதனால தான் குட்டியூண்டு இந்த பூமி பந்தில் நம்ம பெருசாக நம்ம நினைக்கிறோம். கொஞ்சம் விரித்து பாருங்களேன், இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி ஒரு தூசி, கரெக்டாக இல்லையா? இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி ஒரு தூசியாக தான் தெரியும். அந்த தூசிக்குள்ளே தூசிக்குள்ளே பருந்தூசிக்குள்ளே பருந்தூசியாக பரும் தூசியாக நம்ம உட்காந்துக்கிட்டு பெருசாக யோசிக்கிறோம். இது என்னமோ நம்ம பூமி தயாரித்த மாதிரியும், இந்த சந்திரனை நம்ம தயாரித்த மாதிரியும், நம்ம சூரிய பகவான் தயாரித்த மாதிரியும், காற்றை தயாரித்த மாதிரியும் ஒன்றும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. சும்மா நமக்குள்ளுக்குள்ளே சிற்றறிய வச்சு சின்னதாக வாழ்கிறோம். ஆனால் அப்படி வாழக்கூடாது. அது வாழாமல் நமக்குள்ளேயே உள்ள இந்த தேவையற்ற எண்ணங்களை விலக்கி விலக்கி எடுத்து நமக்குள்ளேயே அந்த அன்பு மலர்ந்து நம்ம வாழும் பொழுது அன்பும் சிவமும் இரண்டல்ல. இன்றைக்கி இதுதான் உங்களுக்கு மெசேஜ், அன்பும் சிவமும் இரண்டல்ல, அன்பும் சிவமும் ஒன்று தான். அந்த கதைப்படி எப்படி ஒரு அன்பாக இருந்து பண்ணுது இல்லையா, எப்படி இந்த சூரிய பகவான் சந்திர பகவான் காற்று மண்டலம் ஆகாயம் எல்லாமே அன்பாக நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் நிலையான அன்பு. அந்த நிலைக்கு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தா நமக்குள்ளே உள்ளந்த சிவத்தன்மை வெளிப்படும். அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு தலைப்பில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.